பெரியார் வெறும் சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்ல, பெரியார் சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக களம் கண்டவர், மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக களம் கண்டவர், பெண்ணுரிமைக்காக களம் கண்டவர், போராடியவர். அதனால்தான் பெரியாரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அவருடைய காலத்தில் அவருக்கு இணையான ஒரு பகுத்தறிவுவாதியை நாடு கண்டதில்லை. ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ரேஷனலிஸ்ட் தட் தி வேர்ல்ட் ஹேஸ் எவர் ப்ரொடியூஸ்ட். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாருடைய மண்ணில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதற்காகவே நாம் பெருமைப்பட வேண்டும். எனவே பெரியார் விருதை எனக்கு அளித்த சகோதரர் திருமாவளவன், அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, இந்த மேடையில் விருது பெற்றவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. அம்பேத்கர் விருது தோழர் தீபங்கர் பட்டாச்சாரியா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்ஸ் மாமணிய விருது தோழர் பாலகிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் விருது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மூன்று பேரும் இடதுசாரி கட்சிகளை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள். நான் திரு அப்பாவு அவர்களுடைய பேச்சை கேட்ட பின்னர், அவரும் நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர், ஒரு இடதுசாரி என்று எனக்கு தோன்றுகிறது. கம்யூனிஸ்ட், அவரே சொல்கிறார் கம்யூனிஸ்ட் சேர்மனாக இருந்தார் என்று சொல்லுகிறார். அதே போல் ராஜேந்திர பால் கௌதம், அவரை நாம் இடதுசாரி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மோகன் கோபால் கூட அம்பேத்கரை மேற்கோள் காட்டி அரசியல் சட்டத்தின் முன்னுரிமை முன்பகுதியை பிரியாம்பிளை அவர் மேற்கோள் காட்டி பேசினார். அவருக்கும் ஒரு இடதுசாரி சிந்தனை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இங்கே அம்மையார் பேசினார், அவருடைய மனதிலும் ஒரு இடதுசாரி எண்ணம் இருப்பதாகத்தான் நான் தெரிந்து கொள்கிறேன். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், என்னுடைய இனிய சகோதரர் திருமாவளவன் இந்த விழாவை ஏற்பாடு செய்து நாடு முழுவதற்கும் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த செய்தி என்னவென்றால், இந்தியாவை இடது பக்கம் திருப்புவோம், இந்தியா இடது பக்கம் திரும்புவதுதான் இன்றைக்கு வரலாற்று தேவை. இந்திய மக்களுக்கு உண்மையான விடுதலை என்றால் இந்தியா இடது பக்கம் திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செய்தியை தான் இந்த விழாவின் மூலம் சகோதரர் திருமாவளவன் உலகத்திற்கே கொடுக்கிறார். இன்றைக்கு பேசுகிற பலர் குறிப்பிட்டார்கள், புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கிறது, குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய முர்மு பெண்மணி பழங்குடி இனத்தைச் சார்ந்தவர், அவர் அழைக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தை வெளியிட்டார்கள். 20 கட்சிகளுக்கு மேல் அரசியல் கட்சிகள் அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியை இன்றைக்கு பாய்காட் செய்தார்கள், கலந்து கொள்ளாமல் விலகி நின்றார்கள். ஏனென்றால் டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்ட அவரால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் பிரிவு 79 ஆர்டிக்கல் 79 மிக தெளிவாக சொல்கிறது, குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளும் சேர்ந்துதான், பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர் இந்திய அரசினுடைய தலைவர், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய காப்பாற்ற வேண்டிய காவலர், முப்படைகளுக்கும் தலைவராக இருப்பவர் குடியரசுத் தலைவர்.
புதிய கட்டிடத்திற்கு அடித்தளமிட்ட பொழுது அன்றைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை. திறப்பு விழா நடைபெறுகிற பொழுது இன்றைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவர் அழைக்கப்படவில்லை. இது அரசியல் சட்டத்தை அத்துமீறுவதாகும், உதாசீனப்படுத்துவதாகும். இதோடு மட்டும் பிரச்சனை நிற்கவில்லை. இங்கிருக்கிற தோழர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு கட்டிடத்தை திறந்து வைத்து திரு மோடி அவர்கள் உரை நிகழ்த்தினார். அவர் இந்தியில்தான் பேசினார். நீங்கள் பலர் கேட்டிருக்க முடியாது, தமிழில் எந்த அளவிற்கு அது சொல்லப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 40 நிமிடம் அவர் பேசினார். இந்த 40 நிமிட உரையில் ஒரு வார்த்தை கூட அவர் அம்பேத்கரை பற்றி பேசியதில்லை. அம்பேத்கர் பெயரையே குறிப்பிடவில்லை, அரசியல் சட்டத்தை குறிப்பிடவில்லை. நான் பாராளுமன்றத்தில் இருந்தபொழுது பாராளுமன்றத்திலேயே பேசியிருக்கிறேன். நான் பாராளுமன்றத்திற்கு உள்ளே வருகிற பொழுது 2 இந்தியர்களை சந்தித்து விட்டு வருகிறேன். ஒரு இந்தியர் அரசியல் சட்டத்தை இடது கையில் வைத்து கொண்டு வலது கை பெருவிரலை பாராளுமன்றத்தை நோக்கி சுட்டி காட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். பாராளுமன்றம் அரசியல் சட்ட நெறிகளை காப்பாற்ற வேண்டும், அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையை பெருவிரல் அவருடைய சுட்டு விரல் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பெயர் அம்பேத்கர். அடுத்த இந்தியன் என்று சொன்னால் காந்தி. ஈஸ்வரும் அல்லாவும் ஒன்றுதான், ஈஸ்வர் அல்லாஹ் ஒன்றுதான். பகவானே எல்லோருக்கும் நல்ல புத்தியை கொடு என்று தியானம் செய்து கொண்டிருக்கிறார் காந்தி. இந்த 2 இந்தியர்களை பார்த்துவிட்டுதான் நான் பாராளுமன்றத்திற்கு வருகிறேன். ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது, இதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். என்ன நடைபெறுகிறது? இன்றைக்கு திரு மோடி பிரதமராக இருக்கிற இந்தியா எங்கே போய் கொண்டிருக்கிறது? புதிய இந்தியா என்று பேசுகிறார்கள். இந்த புதிய இந்தியா எப்படிப்பட்ட இந்தியா? டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், அவர் பேசியது புதிய இந்தியா. அவர்தான் குறிப்பிட்டார், இந்திய நாடு எந்த காலத்திலும் ஒரு மதவாத நாடாக மாறுவது கூடாது, இந்திய அரசு ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டாக மாறுவது கூடாது, இந்தியா மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்க வேண்டும். அதை தான் தோழர் தீபங்கர் கூட ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொழுது குறிப்பிட்டு சொன்னார், இந்து ராஷ்டிரா இந்து ராஜ் என்பது எப்படியாவது உண்மையாகிவிட்டால் நாட்டுக்கு ஏற்படுகிற பேரிடர் கலாமிட்டி வேறு எதுவும் இல்லை என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். ஆனால்தான் அம்பேத்கர் மதவாத நாடாக இந்தியா மாறுவதை கடுமையாக எதிர்த்து நிராகரித்தார். அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டதில்லை, அவர் மீது நிர்பந்தம் வந்தது இந்தியாவை ஒரு மதவாத நாடாக அறிவிக்க வேண்டும் என்று. அம்பேத்கர் நெவர் அக்செப்டட், எம்ஃபேட்டிக்கலி ரிஜெக்டட் தட் இடியாட்டிக் ஆர்கியுமெண்ட். இதை நாம் தெரிந்து கொள்வேன். அதே அம்பேத்கர் தான் சொன்னார், இந்திய நாடு என்று வருகிற பொழுது அது எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைத்து சமத்துவத்தோடு வாழுகிற ஒரு நாடாக இருக்க வேண்டும். இந்திய அரசு என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற, எல்லா குடிமக்களும் கண்ணியத்தோடு வாழுகிற, வாழும் உரிமையை கொடுக்கிற ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார். அதன் இந்திய அரசியல் சட்டத்தின் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தெளிவாக சொல்லப்படுகிறது. அம்பேத்கர் என்ன சொன்னார், செல்வ உற்பத்தியை செய்பவர்கள் உடைக்கக்கூடிய மக்கள், அந்த செல்வம் உற்பத்தியாகிற செல்வம் ஒரு சிலருடைய கையில் குவிந்து விடக்கூடாது,
அப்படியானால் என்ன செய்வது? உற்பத்தி சாதனங்கள் எல்லாம் அரசினுடைய கட்டுப்பாட்டில் பொதுத்துறையில் இருக்க வேண்டும். ஆல் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மஸ்ட் பி அண்டர் ஸ்டேட் கண்ட்ரோல். ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? அடானி, ஹூ இஸ் திஸ் அடானி? அம்பானி, ஹூ இஸ் திஸ் அம்பானி? நீங்கள் கேட்க வேண்டும். இவர்கள் எல்லாம் இந்தியாவின் கார்ப்பரேட் முதலாளிகள். அந்த அடானியை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இங்கே திருமாவளவன் இருக்கிறார், ரவிக்குமார் இருக்கிறார், நீங்கள் கேட்டறிய வேண்டும். அடானி குறித்து ஒரு விவாதம் வேண்டும் என்பதை கூட மோடி ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் மோடி அரசு யாருடைய அரசு? மோடி அரசு முதலாளிகள், பெருமுதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான அரசு, சாதாரண ஏழைகளுக்கான அரசு அல்ல, உழைக்கக்கூடிய மக்களுக்கான அரசு அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.